அவர்கள், நம்ம நடராஜன் அவர்கள், ஹரிமோகனமா நடராஜன் அவர்கள். வெறுத்து போச்சு.
பணம் 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 எதுக்கலையும் பொண்டாட்டிக்கு சேர்க்கிறேன், பிள்ளைக்கு சேர்க்கிறேன், மருமகனுக்கு சேர்க்கிறேன், என்னடா என்ன பெரிய பணம் தேவையா? யோசிச்சு பாருங்க. பசுமாடு சாகும் போது கண்ணுக்குட்டிக்கு வாயில வைக்கல சுத்தி விட்டா சாகுது, அது ஓடி போய் புழைச்சிக்கிற இல்லையா? நம்ம செத்து போயிட்டா பிள்ளைங்க புழைக்காம போயிருமா? இந்த பொண்டாட்டி கூட சாக போறாளா? ஒரு மயன் கிடையாது. இதுக்கு ஏன் அப்படி அழகிறாங்க? ஐயோ பணம் பணம், இரவுன்னு பாக்கல, பகல்னு பாக்கல, அதான் சொல்லுங்க. வெயில் பாக்கல, மழைன்னு பாக்கல, அப்படி சொல்லுங்க. இந்த பணத்துக்காண்டி மனுஷன் என்ன கஷ்டப்படுறான்? ஐயா கஷ்டமா, பெரிய வேதனை. அதுக்கு போய் மனுஷன் பறக்கறானங்க பணம் பணம். நம்ம தான் இருந்து நம்ம தாங்க போற மாதிரி நம்ம போயிட்டோம்னா நடக்கிற நடக்கத்தான் போகுது. நம்ம சேர்த்தா பொண்டாடி கூட சாக போறாளா? அது 100 நாள் வேலைக்கு கிளம்பிடும். மழையா டாக்டர் போயிருவேன், மறுபடியும் வீட்டுல படுத்துக்கிட்டு சீரியல் பாக்கணும். சாயங்காலம் 6 மணிக்கு காரக்குடியில வேன் எடுத்துட்டு கிளம்பி இந்த ஊருக்கு வந்துட்டாங்க. நீ சேம்சையில கோல் போறியா? அந்த வண்டியில நீ எதுக்கு மங்கட்டி மங்கட்டி கேள்வி வந்த? அந்த பணத்துக்கு தான். புரியுதா? பணம் தேவை இல்லைன்னு சொல்லல, ஆனா அளவா சம்பாரிச்சா அது நம்மளை காப்பாத்தும், அளவுக்கு மீறி சம்பாரிச்சுட்டா அதை நம்ம காப்பாற்றணும். வீட்டில் வச்சா களவாண்டுறாங்களோ, பேங்கில் வச்சா திவால் ஆகி போயிருமோ, பைனான்ஸில் போட்டா குரட்டு ஓடி போயிறாங்களோ, வட்டி கொடுத்தா கொடுக்க மாட்டாங்களோ, அப்படியே பொட்டியில் வச்சு குருன்னு பார்த்துக்கிட்டே உட்காந்து உட்காந்து புதையில பூதம் காத்த மாதிரி தேவையில்லாது. நிம்மதியான தூக்கம் இல்லை, சாப்பாடு இல்லை, அப்படியே தேவையா? நிம்மதி தராத ஒரு பணம் நமக்கு எதுக்கு? உன்ன உணவு உடுத்த உடை இருக்க இடம் 3 போதும், அவ்வளவுதான். எல்லாம் துண்ட உதவி தொல்ல ஓடி போயிட்டே இருப்பேன். எங்க சாப்பாடு தண்ணி தேவையா? ஒரே வேலை சாப்பிட்டு டபக்கன்னு கிளம்பிட்டோம்னா வேலை முடிஞ்சிருச்சு. நம்ம எல்லாம் அப்படி தேப்பா? சரி, அதுக்குள்ள இந்த மனுஷப்ப என்னென்ன சவரால்? அடே அப்பா, நாம் பெருசு நீ பெருசு, இந்த சாமியார் ஒருத்தர் சவரா பண்ணாப்பிள்ளையில கிழிச்சு புடு. என்ன பழக்கம் புது பழக்கம் நான் கேட்கிறேன், என்ன திறக்கிற வாயே? எல்லாரும் சவரால பத்தியா? அவன் வரட்டும், அவனை கொட்டையை விட்டு பறக்க வர்றாரு அவன். வரட்டும் பார்க்கறேன், இன்னைக்கு எது வந்தாலும் சரி ஒரு கை பார்த்துப்படுறேன். உன் முகத்துக்காக நான் அப்படியே பல்ல கடைசி பேசாம இருக்கேன். சரி, அடிக்க மாட்டேன், வர சொல்லு. நான் என்ன சொல்றேன், என் முகத்துக்காண்டி பார்க்க வேணாம், நடுமண்டையை பார்த்து நாலு போடு போடுங்கிறேன். நீ பார்க்கற சாமியார அடிச்ச பாவம் நம்ம சந்ததிக்கு வர வேண்டாம். வரட்டும். நீங்க அவர் கம்பெனியா? இது வரட்டு பாக்குறேன், உங்க ஆளா நான் பாத்துக்கிறேன். ஐயால கையில கம்பு இருக்கனால கை வெளியே வர மாட்டேங்குது, இங்க ஆள் வராது. நான் போய் அதே முருகன் போட்டாங்க, அந்த போட்டாக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிடுறேன். ஆள் இல்லையு சொல்லி வர சொல்லுங்க. நாங்கெல்லாம் எம்பிட்டு பழம் தின்னு கொட்டை ஒட்டவீங்க, எங்கிட்டே குளமா கொட்டைய? இத காட்டிலும் பெரிய ஒட்டா இருக்கு. இருந்த போதமாது ஆ
இரண்டு மலைகள் மோதுகின்றன. அத்தடிய பஞ்சபூதத்தை உள்ள கொண்டு வராரு. நீர், நிலம், ஆகாய, நெருப்பு, காற்று எல்லாத்தையும் உள்ள கொண்டு வராரு. பாருங்க, குண்டலினியா ஏறுகிறது, வயிற்றுக்கு வந்து விட்டது, நெஞ்சுக்கு வந்து விட்டது, கொஞ்சம் ஏத்துனா தொண்டைக்கு வந்து. ஏழாம் மதியம் சூர்யாவுக்கு நான் தான் செஞ்சு கொடுத்தேன். என்ன காத்து காத்துல போய் பண்ணாக்கு தெரியும், நான் தான் ரொம்ப போக மாட்டேன். நாளைக்கு வாரி இதுக்கு டேபிளோட தூக்கி விட்டுட்டேன் நானு. அப்படி சொல்றாரா? பாரு வாத்தியார், வாத்தியார் புயல் வந்து பாரு காத்து. சவுண்ட கிளப்புங்க சத்தத்தை. ஆஹா, கையில ஆயுதம் இல்லையே. நம்மால ஏதோ பிளான் பண்றாரு. கிளப்புங்க சத்தத்தை சொல்றேன். அவர் சாமியாரோட மிஞ்சி நான் பிள்ளை இருக்கணும். இந்த பழக்கத்தை விடல. என்ன தொடச்சுக்கிட்டே இருப்பிய பொழுதுக்கு தொடச்சுதானே இருக்கு. ஓ, சாமியோட கட்டையில சத்தத்தை கலப்புறாரு. இங்க வெறும் கையில எப்படி? அது கட்டையடி, இது கையடி. இன்னுமா 12 வயசுல ஆரம்பிச்சது. இன்னைக்கு வரைக்கும் நமக்கு அதுதான். ஆடுக்கும் உயரத்திற்கும் தோட்டத்திற்கும் தெய்வத்திற்கும் வசந்ததுக்கு சம்பந்தமே கிடையாது. எம்மிடத்திலே உமக்கு உமக்கு உமக்கென குத்துப்படாதயா? ஏற்கனவே அறப்பார்வழி தான் ஓடிட்டு கொண்டு. நீர் வர காரணம் குருமையா? தண்ணி நிறைய குடிச்சா வரத்தான் செய்யும். நீர் கடுப்பாக பேசுகிறேன். மேலே எப்படியா நிற்கும்? எங்க தடவினாலும் நிற்கும். தடவுற விதந்த அப்படியே வருடி விடணும். நாடனும் போதிலே சக்தி பிறக்கது முடிச்சிடலே. தமிழை பேசும்பொழுது தனி சக்தி பிறக்க வேண்டும் அவன் தான் தமிழன் என்று சொன்னார்கள். எப்படி இதெல்லாம் படிப்பு சிறப்பு? நன்றி. யா மறிந்த மொழிகளிலே தமிழ்மொழியும் காணோம் என்று அழகாக சொன்னான் பாரதி. எத்தனை மொழிகள் இருக்கட்டும் ஐயா, தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று எப்படிதெல்லாம் படிப்பு சிறப்பு நன்றி. தமிழ், தமிழ், தமிழ் என்று சொன்னாலே தமிழ் அவை அவை என்று வலிக்கலாம். அந்த தமிழினுடைய தமிழுக்குள்ளே அமர்ந்திருக்கிறது பார்த்தீர்களா?
படிப்பு சிறப்பு. நன்றி. படித்தேன் 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 என்று சொன்னால் படித்தேனை காதலை ஊட்டியது வால் இருக்கலாம் அந்த தேன்மோ தித்திக்கும் தமிழ் மொழி என்று சொன்னார். எப்படிதெல்லாம் படிப்பு சிறப்பு. நன்றி. இதுவரையிலும் நாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்திக் கொண்டிருந்த தாங்களுடைய நாவால் அநாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறீர்கள். எது நாகரிகம்? மயிர் என்று கூறுவது நாகரிகமா? அப்புறம் மயிர் மயிர் சொல்லாம கயிறு நாகரிகம் இல்லையா? அதை ரோமம் என்று கூறியிருக்கிறார்கள், அதை கூந்தல் என்று கூறியிருக்கிறார்கள், அதை போய் மயிர் என்று அநாகரிகப்படுத்துகிறீர்கள். எந்த வகையில நியாயம் என்று கூறுவீர்? இதுக்காக முடிவெற்ற கடையில் போய் உட்காருக்கிட்டு என் கூந்தலை சீர் செய்யுங்கள், என் ரோமத்தையும் ஒழுங்குபடுத்துங்கள் சொல்லுவாங்க. மைக்கை வெட்டி விடுறே வெட்டி விட்டு போறேன். பள்ளிக்கூடத்திலே நமக்கு ஆகாத ஒரே ஆளு தமிழ் வாத்தியார் ஒரு ஆளுக்கான் ஐயா கொய்யான ஆளை கொண்டிருக்கேன். அது கல் எடுத்தவன் மண்டையை புலந்து விட்டுருக்கேன். அதே மாதிரி கல் எடுத்துட்டு மண்டையை புலந்துவேன் ஞாபகத்தில் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? கல் 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 என்றால் படி 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 என்ற அர்த்தம். என்ன உணர்த்தி இருக்கிறார் தெரியுமா? கல்லாமை உலகிலே யாரும் இருக்கக்கூடாது என்பதை உணர்த்தி இருக்கின்றார். தாங்கள் ஆசான் தாங்களை கக்க சொல்லி இருக்கிறார் ஐயா. நக்க சொன்னான் நக்க சொன்னான் என்று சொல்லி எனக்கு நக்கி நடராசனை மட்டும்தான் யான் நினைவூட்டுகிறது. அவர் தான் ஆடும் பொழுது குண்டலம் கண்ணன் கீழே விழுந்தது. நாவால் நக்கி எடுத்தானே நக்கி நடராஜன் என்ற பெயர் வந்ததுக்கு காரணம் இருக்கிறது ஐயா. நடராஜன் அக்கறான் நாகராஜன் அக்கறான் நமக்கு நாகராஜன் 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 சொன்ன நீ எனக்கு சிவனுடைய கழுத்திலே கொடுக்கிற பாம்பு மட்டும் தானே எனக்கு நினைவூட்டுகிறது. இந்த இடத்துல முடிஞ்சிடுவோம் ஓம் என்ற இடத்தை பிரிந்து நாதகளோடு சேர்த்தது மட்டும் தானே எனக்கு நினைவூட்டுகிறது. இந்த இடத்திலே தம்பி பெருமாளே பட்டனை அடிச்சு அடி அடி என்று சொன்னோனி எனக்கு திருமணரை மட்டும் தான் நினைவூட்டுகிறது. அவர் தான் ஒன்னே முக்கால் அடியில் எடுத்து எனக்கு நினைவுட்டுகிறார் அவன் நான் பத்து கரங்களை கொடுத்து தூக்க நினைக்க சிவபெருமான் கட்டியவர்கள் அழுந்து ஆதிவராசத்து ஓட நம்ப
பாஸ் இந்த மைக் எடுத்துட்டு போயிருங்க பாஸ் ஒரு மைக் போதும் ஆளை போட கொள்றாங்க மைக் என்ன சொல்லுவோம் நீ உமது நன்மைக்கும் எமது நன்மைக்கும் இது நன்மைக்கு நீங்கள் வந்தமைக்கு இதுவும் வந்தமைக்கு நீங்கள் வந்ததோ கடமைக்கு இதுவும் கடமைக்கு பேசக்கூடாத தீமைக்கு இது தீப்போல் மைக்கு என்பது மட்டும்தான் இணை ஊட்டுகிற அந்த இடத்துல ஒண்ணு செய்யாத ஒண்ணு செய்யாத அவளை சரியா அவளை மட்டும்தான் வயிற்றிலே பெரிய ஒரு வாய் இருந்தது காரணம் அவளுக்கு தலை என்பதே கிடையாது அப்படிப்பட்ட கபந்தனை எனக்கு எவனை மட்டும்தான் ஊட்டுகிறது எவனுடைய அருகில் தான் ஐயோ இருக்கிறார் ஐயோ என்ற வார்த்தை யாருமே பயன்படுத்தக்கூடாது என்பது மட்டும்தான் எனக்கு நினைவு ஊட்டுகிறது கடவுள் அந்த மனிதன் உள்ளிருந்து கம்பை பார்த்தோனே கம்பனாதான் மட்டும்தான் சோழ நாட்டிலே திருவிழாவிலே சம்பளம் காக்கைக்கும் தன்குஞ்சு பொன் குஞ்சு உன் குஞ்சு என் குஞ்சு என்று பார்த்தா தன் குஞ்சு பொன் குஞ்சு என்று காக்கைக்கும் எனக்கு வேலை இருக்கு வெட்டி பெயர் கிடையாது பேசக்கூடாதுன்னு பேசாம இருந்தேன் கட்டி சண்டை குத்து சண்டை கை சண்டை வாய் சண்டை மல்யுத்தம் சிங்கத்தை தொட்டு பாரு ஒரு அளவுதான் அந்த அளவு நான் பாக்குறேன் நாளைய நல்லபடியா நடக்கும் நான் நினைக்கிறேன் நான் நிப்பாட்டுறேன் நான் நிப்பாட்டுறேன் எப்படி நிப்பாட்டுவேன் தொட்டு பாரியா என்ன என்னை தொட்டு விட்டு பாரு உலகத்துல தொட்டு கெட்டவே இருக்கான் தன் தலையிலே கை வைத்து அவனே சத்தியாசுரன் தலையிலே கை வைத்தாலும் சாம்பல் சொல்லு வர வாங்க நான் பேசுதான் செய்வேன் எங்களுக்கு தெரியும்
தன் தலையில வைக்கமாட்டும் தன் தலையில கைவிட்டு சாம்பல் ஆகி போனேன். மகாவிஷ்ணு மோகன் அவதாரம் கொடுத்து ஆடுனா ஆடுனே அப்படி ஆடி ஆடி இப்படி வந்து கையை கொண்டு வச்சா தெரியுமா? கைய வச்சா வந்தது வெளியில. சாப்பாட்டுக்கு சொந்த சாப்பிடவே சாப்பிட்டேன். காரணம் மதுரை எம்பதியிலே உங்கள் திருமணத்துல உங்க சொந்தக்கார எத்தனை பேருக்கு அவன் சாப்பிட சொல்லியா மண்டக்கருவான் அனுப்புறேன். சோறு போடுதா குண்டோதரன் அனுப்பிச்சா போனா அரிசி வறுப்பு அண்டா குண்டா அம்புட்டி அள்ளி முழுங்குனா தாகம் அரிசி தண்ணி தண்ணி தண்ணிங்க வாடா கண்ணியா வேணும் வெயிலா கைய வைகை நதி உருவானது. அந்த கதையா இந்த இடத்துல ரெண்டு பேருக்கும் போட்டினா நீ ஒரு கதையை பேசணும் இல்ல நான் ஒரு கதை இல்லையா ஒரு கதையை கேட்டு அதுக்கு பதில சொல்ல சொன்ன பேசுறத நீ பேசியிருந்தா அப்ப நான் எதுக்கு வந்திருக்கேன் உள்ளதுல வழி நடத்துவன் பகவான் என்ன சொன்னது என்ன செய்யற வேதசர்மாங்கிற அச்சகிரி சிவபெருமானுடைய பக்தராகப்பட்டவன் வேதசர்மா அந்த வேலையாக சுற்றி காத்தது ஒரு பகவான் நினைத்தால் பக்தரை காப்பாற்ற முடிந்தது. போய் பேசிட்டு மார்க்கண்டைய 16 வயசுல சாகணும்னு என்றும் 16 என்று வரவாங்கனா அதான் ஒரு பக்தன். ஆனால் என்றும் 16 வயதாக பகவான் நினைத்து மிருகங்களை ரசிக்கும் முத்து வலிக்கும் பிள்ளையாக பிறந்தாய். செய்யக்கூடிய அயோக்கியத்தனமா இருந்து 100 வயசுக்கு வாழ்ந்து என்ன பண்ண அமர்த்தனை கட்டி ஆழ்வதை விட சமத்தனை கட்டு சாவதை மேல் 16 வயது குழந்தை போதும் சுவாமினா குழந்தை பிறந்தா 16 வயசுல சாக போனா அப்பதான் தோன்றினார் கடவுள் பார்த்தாரு அப்பதான் இன்றும் 16 இருக்கணும். இதெல்லாம் நான் பேசிக்கிட்டு இருக்காங்க நான் பேச முடியாத கதையை பேசிய சும்மா தானா பெருமாள் பெருமாள் பெத்த பெருமாள் இல்லையா பகவான் என்ன நிப்பாட்டியா ஒரு அளவுங்க அந்த இடத்துல கூட பகவான் நினைத்தால்தான் பக்தரை காப்பாற்ற முடிஞ்சதுல பக்தராக எதுவும் சாதிக்க முடியவில்லை. என்ன பேசுவீங்க அப்படிப்பட்ட சிவபெருமான் ஐந்தொழிலுக்கு சொந்தக்காரா இருந்தார். ஐந்தொழிலுக்கு சொந்தக்காரியா இருந்தார். காத்தல் அழித்தல் காத்தல் அருள் மருந்து ஐந்தொழிலுக்கு சொன்ன சிவன் அவன் தானே. ஒருவராக இந்த வேலையெல்லாம் செய்தால் அது தவறு. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேலையை கொடுத்தால்
அது நிச்சயம் அவருடைய பணிகளை சிறப்பாக நடத்த முடியும் என்பதற்காகத்தான் சிவன் என்ன செய்கிறார், வலது பாகத்திலிருந்து பிரம்மன் என்று ஒருவரை உருவாக்கிறார், சிவனுடைய இடது பாகத்திலிருந்து மகாசு என்று உருவாக்குகிறார். இருவரும் தோண்டியவுடைய நமது உடலிலே தோண்டியவர்கள், இந்த மூவருக்கு மூன்று தொழிலை பிரித்து கொடுப்போம் டிபார்ட்மெண்ட் என்பதை யோசித்தார். மகாவிஷ்ணு இடத்துல ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். என்ன பொறுப்பை கொடுக்கிறார், மகாவிஷ்ணு அவர்களே இன்றிருந்து பிரம்மன் முதல் கொண்டு நீயே படைப்பாயாக அப்படின்னு படைப்பு தொழில மகாவிஷ்ணு கொடுக்கிறார். முதல்ல படைப்பு தொழில் யார்கிட்ட வந்துச்சு, சிவபெருமான்கிட்ட இருந்து. இப்ப யார்கிட்ட கொடுக்கிறாரு, மகாவிஷ்ணு இடத்துல கொடுக்கிறார். பிரம்மன் உள்பட நீரே படைப்பாயாக, எல்லாருக்கும் தெரியும் பிரம்மன் தான் படைக்கிறாங்க, ஆனா பிரம்மனையே நீதாண்டா படைக்கிறோம்னு மகாவிஷ்ணு சொல்றாரு சிவன். ஏன்னா நீங்க பெரிய மிகப்பெரிய அறிவாளி என்பதனால இந்த கதையை உங்கள்கிட்ட பேசுறேன். என்ன காரணம், எந்த கதையை பேசினாலும் அந்த கதையை தொட்டு பேசுற சில சக்தி யாருக்கு உண்டு, ஹரிஹரன் மட்டும்தான் உண்டு. அதாவது அவங்களுடைய சிறப்பே பெருமையாசம் சேர்ந்து பேச ஒரு கதைய இல்ல, வேதசர்மா நெல்ல காய போட்டான்னு சொன்ன உடனே கம்புல ஒருவேளை கம்பு இருக்குன்னு சொல்லி அங்க வம்பு பண்ண கூடாது. சரி, அதற்கப்புறம் மகாவிஷ்ணு படைப்பு கொடுத்ததுனால என்ன நடந்துச்சுன்னு தெரியல. மீதி கதையை சொல்லுங்க, மீதி கதையை சொல்லியா, கதை தெரியாம இருக்கேன் அந்த கதை தெரியா. குங்கோதரே கைய வச்சா தண்ணி வந்தது, கை வைத்தனால் வைகை நதி ஓடியதுன்னு சொன்னது யார் யார், கதையை ஆரம்பிச்சவன் யாரு, முடிச்சு வச்சது நீங்க யாரு, வேதசமா நெல்ல காய போட்டான்னு சொன்னது யார் யார், நான் முடிச்சு வச்சது யார் யார், நீங்க மார்க்கனே 16 வயது வந்தா இருப்பான்னு சொல்லி ஆரம்பிச்சது யார், நான் முடிச்சு வச்சது நீங்க யாரையா. அதே மாதிரிதான் இந்த கதையை மகாவாசுர படைப்பு தொழில கொடுத்தாருன்னு நான் ஆரம்பிச்சு வச்சிருக்கேன், முடிச்சு நீங்க தான் வைக்கணும், எனக்கு என்ன கதை தெரியாம ஆரம்பிச்சுட்டேன், எனக்கு நீங்க என்ன முடிச்சிருவீங்க நம்பிக்கையில, உங்க மேல நம்பிக்கையில நான் கதையை ஆரம்பிச்சேன், எனக்கு தெரிஞ்சவரையும் சொல்லிட்டேன், தெரியாதவற்றையும் உங்களிட விட்டேன். பேசிய நீங்க தெரியாதுன்னு சொல்றேன், விட்ட வெளிச்சமா மக்கள் மத்தியில தெரியாதுன்னு சொல்றேன், கொடுத்து தெரியாது எனக்கு, சத்தியமா தெரியாது கதை. அப்படி சொல்லியா, மீதி கதையை சொல்லியா, நீ இன்னும் எத்தனை கதை தான் படிச்சுட்டு பாக்குறேன், தெரியாத ஆளுகளுக்கு அந்த கதை சொன்னாலும் புரியாது. என்ன கதை துருக்கணும், மீதிய பேசியா, என்ன சரியா தெரியும், அந்த கதை எனக்கு தெரியும், அப்புறம் தெரியுது இல்ல எனக்கும் தெரியும், வேற கதை பேசுவேன், வேற கதை பேசுவேன், ஏ உனக்கு தெரியும் எனக்கு தெரியும், ஏன் பேசக்கூடாது, சரியா எனக்கு பாதி கதை தெரியும், எனக்கு மீதி தெரியும், சரி நீ மீதியை சொல்லு, முதல்ல பாதி வரட்டும், மகாவிஷ்ணாகப்பட்டவர் படைப்பு தொழில் தொடங்குறதுக்காக மகாவிஷ்ணு பிரம்மனுக்கு ஒரு சண்டை வருது, நான் தான் படைப்பு தொழில் சொன்னக்கார பிரம்மன் சொல்கிறான், நான் தான் படைப்பு தொழில் சொன்னக்கார மகாவிஷ்ணு சொல்றார், ரெண்டு பேருக்கும் போட்டி, அப்படியா பிரம்மன் வயிற்றுக்குள்ள உள்ள வர மகாவிஷ்ணு வெளியே வந்து விடுறான், மகாவிஷ்ணு வயிற்றுக்குள்ளே பிரம்மன் போய் வெளியிலே வர முடியவில்லை, அனைத்து துவாரங்களை அடைத்து விட்டார், மகாவிஷ்ணு தொப்பிலே தாமரை மலர் உந்தி கவர்ந்து வெளியிலே பிறக்கிறார், யாரே பிரம்மன், பிரம்மனுக்கு கோபம் வந்துருச்சு, சிவனுடைய வலது வாரத்துல நான் பிறந்தேன், சிவனுடைய இடது பாகத்திலே மகாவிஷ்ணு பிறந்தார், அப்படி இருக்க நான் போய் மகாவிஷ்ணு எப்படி பிறக்க வேண்டும், கோபம் வந்துருச்சு, ஐயா உங்கள்கிட்ட இருந்தா நாங்க ரெண்டு பேரும் வெளியே வந்தேன், போய் என்னை மட்டும் அவனுக்கு பிள்ளையா பிறக்க வச்சிருக்கேன், அப்படின்னு கேட்ட உடனே நீ சரி அப்படியானா மகாவிஷ்ணு என்ன செய்ய வேண்டும், எனக்கு மகனாக பிறக்க வேண்டும் கேட்கிறார், தந்தை வரத்தேன் மகாவிஷ்ணு பக்கத்துல போய் பிரம்மனுக்கிறார், பிரம்மன் உடம்புல மகாவிஷ்ணு ஐக்கியமாகிறார், பிரம்மனுடைய வலது புருவத்தை வந்து மகாவிஷ்ணு பிறக்கிறார், அப்பதான் சிவன் தோன்றி பிரம்மா இன்றிலிருந்து நீ படைப்பாயாக, எப்ப படைப்பதில் அப்பதான் கொடுக்கிறாங்க முத முத, அதுக்கப்புறம் பல பிரம்மாக்கள் உருவாக்குனாங்க, அதெல்லாம் பிறக்கப்பட்டது, அடுத்து வந்து மகாவிஷ்ணு உனக்கு காத்தல் தெரியும், தொழில பிரிச்சாச்சு, சிவன் எனக்கு அடித்தல், பிரம்மனுக்கு படைத்தல், மகாவிஷ்ணு காத்தல், சிவனுக்கு அழித்தல், வந்துருச்சா மூன்றையும் பிரிச்சு கொடுத்தாச்சு, அப்ப பிரம்மன் படைக்கிறார், படைத்தார் படைத்தார், உடம்பில எந்த சக்தியும் இல்லாமல் படைக்கிறார்,
படைத்தால் ஒரு குருட்டார் உடம்புல சக்தி எல்லாம் இல்ல. பிரம்மன் செத்து போயிட்டார். பிரம்மன் படைக்க ஆரம்பித்து முடிக்க வரையிலும் எத்தனை ஆண்டு காலங்கள் அவர் படைத்திருப்பார், எத்தனை ஆண்டு காலத்துக்கு அப்புறம் அவர் இறந்திருப்பார். மீதி கதையை பேசுங்க பார்க்கலாம். சந்தோஷம், உண்மையே உங்களை நான் பாராட்டுறேன். நன்றி. என்ன காரணம்னா, எனக்கு தெரிஞ்ச நாரதர் வேஷம் போடுற அம்புட்டு பேர் வந்தோடனே என்ன சொல்லுவாங்கன்னா, என் பேர் நாரதர், எங்க அப்பா பிரம்மா, அம்மா கலைவாணி, பாட்டை மகாவிஷ்ணு, பாட்டி மகாலட்சுமி, அதோட நின்றுக்கிறேன். ஆமா. இப்ப நீங்க அதை தாண்டி ஐந்தொழிலுக்கும் இத்தகர் சிவன் சொல்லி அவங்கிட்ட இருந்தா மகாவிஷ்ணு பிரம்மாவும் பிறந்தான்னு சொல்லி ஆரம்பிச்சீங்களோ, அப்பவே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்க பிரபஞ்ச உற்பத்தியே படிச்சிருக்கீங்க. பிரபஞ்ச உற்பத்தி. நன்றி. ஆமா. அதுல இன்னொரு விஷயம் நீங்க எல்லாம் கவனிக்கலாம். அவர் சொன்னாரு, பிரம்மா படைக்க ஆரம்பிச்சாரு, கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் செத்துட்டாருன்னாரு. சாவு மனுஷனுக்கு தான் நம்ம நினைக்கிறோம். தேவர்கள் மூவர்களுக்கும் சாவு உண்டு. பிரம்மாவும் சாகுறான், திரும்ப இன்னொரு பிரம்மா உற்பத்தி ஆகிறான். இதை எப்ப நீங்க தொட்டு பேசுனீங்களோ, ஆதி பருவம் படிச்சிருக்கீங்க. ரொம்ப நன்றி. ஆமா. வாழ்த்துக்கள். நல்ல. நன்றி. மிகச்சிறந்த ஒரு பேச்சாளி. உங்களை சந்தித்ததை நான் மனமகிழ்கிறேன். நன்றி. நிறைய பேசலாம், நேரம் இல்லை. இன்னொரு நாள் வாய்ப்பு கிடைக்கும் போது பேசலாம். அடுத்த நாட்களை சந்திக்க வேண்டும். யாருங்க என்ன அதாவது அடிப்படையாக கொண்டு படைக்க ஆரம்பிக்கிறான். படிச்சுட்டு வரையில சிறிது காலத்துல உடல் இருக்கிற சக்தி எல்லாம் இழந்து செத்துற. அந்த அடுத்த பிரம்மா உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்குமே இவன் தான் படைக்கிறான். நீ என்ன சொல்ற புரியலையா? உனக்கு சொல்லத்தான் தெரியலையா? நல்லா காதல் வாங்க. இங்க வரு. முதல் பிரம்மா படைக்கிறேன். என்ன சொல்றேன், எத்தனை வருஷம் படிச்சான்? இவன் படிச்சது பிரம்மா படிச்சு எத்தனை வருஷம்? இந்த இடம் தான்
பிரம்மா படைக்க ஆரம்பிக்கிறான். சரியா, இங்க இருந்து இப்படியே படைச்சுக்கிட்டே வரேன். சரி, போகுது காலங்கள் போயிட்டே போகுதா? சரி, இங்கே வரும்போது செத்துறேன். இந்த இடத்துல பிரம்மா சாகுறேன். சரி சரி, இங்கதான் பிரம்மா வர்றேன். இங்க பிறக்கிறேன் பிரம்மா, இவனை பத்தி நான் கேட்கவே இல்லை. இந்த முடிவை விட்டு இவன் சாகுறேன். இல்ல, அது எத்தனாவது வருஷம் செத்தாங்க? புரியுது புரியுது, சொல்லுங்க. எப்ப சொல்லுங்க? ஆமா, என்ன பிரம்மா படைச்சது? மயிர புடுங்க வருஷமே அல்ல, நான் படிச்சிருக்கேன். வருஷம் செத்தக்கப்புறம் பிரமணைய உடம்புல இருந்து மொத்தம் எத்தனை பேர் பிறந்தாங்க? மக்களுக்கு தெரியும். என்ன முடிப்பு என்ன சொல்லு? புராணமே 18 புராணங்களுக்கு என்னென்ன சிறப்பு இருக்கு தெரிஞ்சாருங்க. நீரா கொல்ல மாதிரி நீரா பதினெட்டு புராணத்தையா? நமக்கு அதுல எத்தனை புராணம் படிச்சிருக்க நீ? எத்தனை புராணம் படிச்சிருக்க? எத்தனை இருக்கு? அத்தனை 18 புராணத்துல எத்தனை புராணம் நீ படிச்ச? 18 18மா சொல்லு, என்னென்ன புராணம் சொல்லு? 18 புராணம். 18 தான் தெரியுமா? மச்சம் குர்ம வராக வாகனம் பிரதமம் ஏனும் செய்தம் லிங்கம் வைகம் நாதம் காரணம் சொல்லு. ஏன் சொல்ல வேண்டியானே? நான் தான் முதல்ல சொன்னேன். வட்டிக்கா சொன்னேன். முன்னாடி சொன்னியா? ஆமா, நான் பின்னாடி போய் சொல்றேன். நான் தான் சொன்னேன். மத்தம் கிறந்த
மார்க்கடயம் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் பத்மம் பத்மடா பத்ம தண்ணி பிரமா தாய் கடைமணி பாட்டாசு பாட்டி மகாலட்சுமி என்ன அஞ்சு வரா வீட்டுல வந்து குடுப்பாங்க நேரடியா டெல்லி போய் வரணும் ஆதார் அட்டைக்கானே பேர் வரும் வரும் வீட்டுக்கு வந்துடும் எனக்கு உடனே வேணும் செலவாகும் எவ்வளவு ஒரு அட்டைக்கு எவ்வளவு சரியா மொத்தம் அஞ்சு பேர் தாங்க 8500 உங்களுக்கு 500 தான் சரி உங்க பாட்டிக்கு 500 தான் உங்களுக்கு உங்க அப்பாவுக்கு மட்டும் கூட காசு எவ்வளவு அவருக்கு 2000 சரி நீங்க யாருன்னு நான் வீரத்தேவன வீரத்தேவன் நான் கேட்டது உங்க பேரை கேட்கல நீங்க யாருன்னு கேக்குறேன் நான் தான் நீ தான் தெரிஞ்ச யாருயா நம்பியாஜி மையா நம்பி போயினா உங்க அப்பா கம்பி கட்டிட்டு இருக்கான் போல இருக்கு கட்டடத்தை நம்பிக்கையோடு கட்டுகிற கம்பி நம்பி கையோட கட்டுற கம்பி அப்புறம் உங்க அப்பா கால்ல கட்டுறேன் உங்க அப்பா கிட்ட கம்பி ஆமா உங்க அம்மா என்ன ஓடுது தங்கச்சி பாரு ஒரு சபையில நிக்கல எந்த காரணம் கூட அரசியல் பேச கூடாது நீ பேசுறியா பேசுறா தெரியாம வாக்கப்பட்டோம் மக்கள் ஒடிய வரைக்கும் முட்டுக்கு சொன்ன வேற யாரு உள்ள இருக்கு சொல்லு தன்னுடைய கையை தங்கைன்னு சொல்றேன் ஊரா எடுக்க நான் சொல்றேன் நான் ஓ கையா கேக்கல உள்ளே யாருக்குன்னு சொல்றேன் இப்ப என்ன செய்ய பாக்க சொல்லுங்க அவள் என்னுடைய சகோதரி என்ன கயிறு முறுக்குற தரியா இல்ல சேல நயிற தரியான்னு கேட்டேன் உள்ள இருக்கிறது யாருன்னு கேட்டா தரிய பத்தி பேசியிருக்க நீ தப்பிச்சுட்டு இப்ப நடிக்கலன்னா அந்த கைட்டு நம்ம தப்பிக்கவே முடியாது
யாரது? ராஜராஜ சோழன் என் மீது படையெடுத்து வருகிறானா? என் மனைவி மண்டோதரி இருக்கிறார், மண்டோதரியா? என் மகன் புரந்தரன் இருக்கிறான். அவர்களை வைத்து ஜவஹர்லால் நேருவோடு சேர்ந்து நான் மகாத்மா காந்தியோடு சொல்லி சமாளிக்க வேண்டியதா இருக்கும். வீரவாண்டிய கட்டபொம்மா, என்னோடு நீ சண்டைக்கு வருகிறாயா? வா வா, வந்து ராணி. என்ன ஒரு அழகு! தேவலோக சிவத்தம் ரம்பை ஊர்வசி மேலகி, தேவலோக வாதர்கள் மயங்க கூடிய அளவுக்கு பூமியில பெண்மையா நீங்கள் மட்டும்தான். மனசு எப்போதும் குழு 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 எப்படி பிறக்கும்? அது காட்டுக்கு போய் புளியவும் குத்தல. அவரை கொல்லணும். என்ன சாமியார்ட கடலை விட்டு நான் எதையும் போடல. குத்தி கொ
தள்ளி புரியுங்க. அங்கேயிருந்து குத்துனா எப்படி அப்புள்ள வரக்கும், எப்படி வரும் நீங்க என்ன நல்லதானே மெனக்கட்டு பவுடர் போட்டு தூங்காம கூட நீ நல்லாதானே இருக்கு, பயமாவா இருக்கு மாமா? இப்ப குரங்கு அங்கிட்டு தங்கிருச்சு. ஹலோ ஹலோ, நீங்களே குடுக்குண்ட குத்துவேன், நான் கூட குத்த புளி குத்தி புளி குத்தி புளி குத்தி குத்தே விடல. ஆமா நீ குத்திட்டாலும் அச்ச மடம் சைக்கிள் பண்ணி ஏண்டா நீ என்ன விவரம் பத்தியா? நான் இங்க நிக்கிறேன், எனக்கு நேரம் ஆசையை கட்டுற மாதிரி குத்தி ஆடிக்கிட்டு வந்துட்டு கடைசியில நீங்க ரெண்டும் கட்டி பிடிச்சிருக்கீங்க. கட்டிதான் முடிக்க முடியும், இதுவரை அதுவே அடிச்சிருக்கேன், வேற வழி இல்ல. பஞ்சர்லாம் ஒட்டியாச்சா நீ வா, நான் தலைவன் மேல பார்க்க வேண்டும். சாமியார் என்ன சொல்லிட்டு போறாருன்னா தலைவி அம்மா பாக்கணுமா? எங்களுக்குள்ள 1000 பேர் இருக்கு, நான் சோறு போட்டு கொடுத்துமே என்ன உண்ணியம் என்ன தானே போங்க.